பேச தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கடந்த வாரத்தில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 2024 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் இந்தி கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தது. இதுல காங்கிரஸ் கட்சி அவங்க போட்டியிட்ட 9 இடங்கள்லயுமே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களான செல்வ பெருந்தகை, கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மறைமுகமா சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு சில நாட்களுக்கு அப்புறமாவே நடந்த ஒரு கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம், ஆனால் இன்னைக்கு நம்ம மற்ற கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. அந்த நிலையை நம்ம மாற்றணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சியை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்க்கணும், யாரையும் சாராத ஒரு நிலையை உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்கணும் அப்படின்னா கட்சியினர் தான் அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. செல்வ பெருந்தகையோட இந்த பேச்சுக்கு அந்த மேடையில வச்சு மூத்த காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து 40-40 ஜெயிச்சிருக்கோம்னா அதுக்கு யாரு காரணம்? திமுக கூட்டணியில் நம்ம இருந்தது தான் காரணம். 2014 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் நம்ம தனிச்சு தான் போட்டியிட்டோம். அப்போது சிவகங்கை, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் மட்டும்தான் 100,000 ஓட்டுகளுக்கு மேலே நம்மளால் வாங்க முடிஞ்சது. மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே நம்ம டெபாசிட்டை இழந்துட்டோம். அந்த வரலாறுலாம் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ இதுக்கு அப்புறமும் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சிவகங்கை தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பேசிய கருத்தும் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. அந்த கூட்டத்தில் அவர் பேசினது என்னன்னா, 2026 ஆண்டு அமைய இருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது 2026 ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறத மறைமுகமாக அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம கூனி குறுகி இருக்கக்கூடாது, நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து அவர் பேசிய கருத்துக்களும் மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டாக்குச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையை மறைக்கிறதுக்கு தான் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டது அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் ஏற்கனவே செல்வ பெருந்தகைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருந்த இவிகேஎஸ் இளங்கோவன் கார்த்திக் சிதம்பரத்தையும் கடுமையாக தாக்கி பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு பேசுகிற பேச்செல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் பேசலை? சிவகங்கை தொகுதியில் திமுக ஆதரவு இல்லை அப்படின்னா அவர் டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாது. கார்த்திக் சிதம்பரம் எப்பவுமே சுயநலமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, கட்சியோட நலனை விட நாட்டின் நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவிகேஎஸ் இளங்கோவன் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் திமுகவை விமர்சித்து பேசிட்டு வர்றதுனால காங்கிரஸ் தன்னோட கூட்டணியில இருந்து திமுக கலட்டி விட போறதா ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு யாரெல்லாம் ஒப்புக்கொள்றாங்களோ அவங்க கூட மட்டுமே திமுக கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க உள்ளதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ ஏற்கனவே 2026 தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை திமுக அமைச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் தேர்தல் வேலைகள் சூடுபிடிக்கும் அப்படிங்கிறதால திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே தெரிய வந்துடும். தமிழக அளவில் அரசியல் இப்படி இருக்க, இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட் தான். அதாவது 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ இந்த பட்ஜெட் குறித்து நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஜூலை 26 இந்திய அளவில் கார்கில் வெற்றி தினம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. காஷ்மீரின் லடாக் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கார்கில் போர் நினைவிடங்களில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். ஸோ இந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, கார்கில் போருக்கு பிறகும் கூட தனது கடந்த கால தவறுகளில் இருந்து பாகிஸ்தான் இன்னுமே பாடம் கற்றுக்கலை, அவங்க இன்னுமே பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இந்திய நாட்டோட பாதுகாப்பை சீர்குலைக்க நினைக்கிற யாருடைய எண்ணங்களும் நிறைவேறாது, அப்படி யாராவது நினைச்சா அவங்களுக்கு நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சூளுரை எடுத்திருந்தாரு.
ஸோ இதுதான் இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க தேர்தல். என்னப்பா இது அமெரிக்க தேர்தலை பற்றி நீங்கள் அடிக்கடி பேசுகிறீங்களே, நீங்கள் கேட்கலாம். நம்ம அமெரிக்க தேர்தலை பற்றி பேசுகிறோம், ஆனால் அமெரிக்காவில் நம்ம இந்தியர்கள் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி சார்பாக அதிபராக நிறுத்தப்பட்ட ஜோ பைடன் அவர்கள் தேர்தலில் இருந்து விலகிட்டார். அவருக்கு அடுத்ததாக அமெரிக்க நாட்டின் துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் அதிபராக முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க. இவங்களை பத்தி 2019 இருந்தே நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இவங்க தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவங்க. இவங்களுடைய சொந்த ஊர் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசேந்திரபுரம், இங்க கமலா ஹாரிஸ் பாராட்டி போஸ்டர்கள்லாம் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி அங்கதான் அவங்களுடைய குலதெய்வ கோயிலும் இருக்கு. அவங்களுடைய குலதெய்வம் கோயில்ல கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து தமிழகத்துல கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு பூஜை பண்ணா ஆந்திராக்காரங்க சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பூஜை பண்றாங்க. அவங்க யாருக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலா ஹாரிஸை எதிர்த்து நிற்கக்கூடிய குடியரசுக் கட்சி சார்பில் துணை அதிபர் வேட்பாளரா ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் அப்படிங்கிறவர் நிறுத்தப்பட்டிருக்காரு. இவருடைய மனைவி உஷா வட்லூரு ஆந்திராவை பூர்வீகமா கொண்டவங்க. நம்ம ஊர் பொண்ணை கட்டினவர் அமெரிக்காவோட துணை அதிபராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்லூர் உள்ளிட்ட ஆந்திராவில் இருக்கக்கூடிய பல கோவில்களில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டு பூஜை ஜெயிக்குதா இல்லை ஆந்திரா பூஜை ஜெயிக்குதான்னு. நன்றி. பேச தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.